ஓகே ஃபைனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கஸ்டம் ரொம்ப வந்து கிடச்சிருக்கு, அதுவும் வந்து பார்த்தா ஸ்டேபிளாக. ஸோ இந்த விதமான பக்கு வந்து பார்த்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ நமக்கு இவ்வளோ நாள் கஸ்டமர் எப்படி கிடைக்கும்னு சொல்லி கேட்டால் லேட்டஸ்ட் வந்து கிடைக்கும், ஆனால் ஸ்டேபிள் இருக்க. ஸோ பீட்டாவில் கிடைக்கும், இதே நமக்கு வந்து பார்த்தா நல்ல ஸ்டேபிளான பில்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்து பக்ஸ் இல்லைன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டாக ஒரு கஸ்டம் ரோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தா ஒரு 4-5 டேஸாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கு இதில் வந்து பார்த்து என்ன கஸ்டம் ரோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம்லேயே வந்து பார்த்து பெஸ்ட்டான கஸ்டம் ரோம் தான் இதுதான். ஸோ என்ன, ஸோ எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சக்கப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த வீடியோ போகலாம். இந்த ஃபைனலாக ஸ்டேபிளான கஸ்டமர் கிடச்சிருச்சுன்னா, ஸோ அந்த கஸ்டமர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா த ஒன்லி ஒன் த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து அந்த கஸ்டம் ரோம் போட்டாலே நமக்கு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுறது இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அதில் தான் வந்து எந்த விதமான ஆடும் வராது, எந்த விதமான ப்ளோட்வேர்ஸ் இருக்காது, நமக்கு வந்து பண்ணால் க்ளீன் பியூராக இருக்கும். ஸோ பட் இன்னொன்று என்னென்னு சொல்லி கேட்டால் சேம் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நிறைய கஸ்டம் ரோம் வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டாட் ஓஎஸ் இருக்குது, எவால்யூஷன் எக்ஸ் இருக்குது, ஆரோ ஓஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் ஓஎஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட கஸ்டம் ரோம் வந்து இருக்குது, எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ டாட் ஓஎஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் நமக்கு அந்த கஸ்டமைசேஷன் தான். ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலோட ஃபோன்ஸ்லேருந்தே டேரெக்டாக போட் பண்ணியிருப்பாங்க, அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன பார்த்தோமோ அதே சேம் லுக் வந்து கிடைக்கும். இந்த டாட் ஓஎஸ், ஏசியன் ஓஎஸ், அதுக்கப்புறம் இந்த கஸ்டம் ஆரோ ஓஎஸ், எவால்யூஷன் எக்ஸ், ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. மீவை மாதிரி நமக்கு வந்து பார்த்தா பேட்டரி பார் இந்த இடத்துல இருக்கா, ஸோ அதை வந்து பண்ணால் இங்கே சென்டரில் மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறது, அதுக்கப்புறம் ஐகான் பேக் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ண டேட்டா சப்போர்ட் பண்ணும். ஆனால் அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் டிவைஸில் எப்படி இருக்கும் அதை மட்டும் நமக்கு வந்து அதே மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மெயின் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கஸ்டமரை இன்ஸ்டால் பண்ணும். நம்ம நார்மலாக வந்து பார்த்தா நம்ம ஃபோனில் ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ மெயின் மெயின் வாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிக்சலோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ போட்டிருப்போம் கூகுள் ஆப் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்டேட்டில் இருக்கிற ஃபீச்சர்லாம் நமக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பிக்சல்ஸ் தான் நிறையா வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா டிவைஸ்களோட இருக்கும். ஸோ நான் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீவை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மீவையில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது எனக்கு நிறையா அந்த கூகுளோட ஆப்ஸ் அப்டேட் வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. எக்ஸாம்பிள் அந்த யூடியூப் அந்த மெசேஜோட ஐக்கான், ஸோ மெசேஜில் இருக்கிற அந்த அப்டேட் எதுவுமே கிடைக்கல. இதே நான் வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் ப்ளே ஸ்டோர் போய் அப்டேட் பண்ணால் எல்லா ஃபீச்சர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இதான் வந்து பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸோட பெட்டரானது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கூகுள் ஆப்ஸோட அப்டேட்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டெல்லாம் ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா செம்ம ரோம் இது. ஸோ நமக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள் சூப்பர் லுக்கிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சதுன்னு சொல்லி கேட்டால் அந்த ஸ்டேட்டஸ் பார் தான். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. நமக்கு இந்த ஆண்ட்ராய்டு 11, 10 நமக்கு வந்து சின்னதாக இருக்கும், பட் இது எல்லாமே பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த டாங் எல்லாமே வந்து பண்ணால் பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் பார்க்க யூனிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இல்லை வந்து இப்போ அந்த மெட்டீரியல் யூஐ டிசைன். ஸோ நீங்கள் என்ன வால்பேப்பர் வைக்கிறீங்களோ அந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான்ஸ்லாம் மாறிடும், தீவிர ஐக்கான்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அது நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து பண்ண ஸ்டேபிளான ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டேபிள் என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ அது வந்து பீட்டா ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து பீட்டாவான்னு தெரியல, பட் நம்ம ஃபுல்லாக வந்து போனால் பக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பக் இருந்துச்சு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சார்ஜ் வந்து போடுவோம், சார்ஜ் போடும்போது வந்து பார்த்தா சார்ஜிங் வந்து ஆகும், பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ சார்ஜிங் அப்படின்னு சொல்லி வராது, நமக்கு இந்த லைட்டு மட்டும் எரியும், நோட்டிஃபிகேஷன் லைட் எரியும். ஸோ அதை வச்சு நம்ம சார்ஜிங் எதுவும் கண்டுபிடிச்சிக்கலாம், பட் உங்கள் ஃபோனில் வந்து எந்த விதமான இதுவும் காட்டாது, பேட்டரி சார்ஜர் அந்த சிம்பிளும் காட்டாது, உங்களுக்கு வந்து பண்ண எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ எதுவுமே காட்டாது, அந்த பக் வந்து பண்ண ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு வந்து பண்ண ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் ரெட்மி கே20 ப்ரோ கே20 யூஸ் பண்ணுற இந்த ஓஎஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கா, மறக்காமல் செக் பண்ணுங்கள், பர்சனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நமக்கு வந்து பண்ண ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. போன பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறக்கும் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறக்கும் நமக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது, அது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே யூஸ் பண்ணுறக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப் வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப குட்டாக இருக்குது. ஓகே, இந்த பெஸ்ட்டு கஸ்டமர் ரோம்னா வந்து பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஓகே, அப்போ நான் வந்து பார்த்தா இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுல ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
எஸ் இது வந்து கொஞ்சம் ஒரு சொல்லலாம் ஒரு ஹண்ட்ரடில் வந்து இப்போ 90% வந்து பண்ணால் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். அந்த மீ 10% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா மீவை தான். ஸோ மீவை பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ ஆக்சன் வைஸ் வந்து பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பண்ண மீவை, தென் அதுக்கப்புறம் வந்து பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது கூட நான் மாற்றி மாற்றி சுற்றிகிட்டே இருப்பேன். ஸோ மீவிலேருந்து எனக்கு இது வரும்போது எனக்கு வந்து ஒரு மேஜர் ஒரு மூணு மிஸ்ஸை வந்து மிஸ் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபான்ஸ். ஸோ ஃபான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்ட் நம்ம வேணா வந்து பார்த்தா அந்த கஸ்டமர் வந்து ரூட் பண்ண முடியும், ரூட் பண்ணி நமக்கு அப்புறம் வந்து பண்ண ஃபாண்ட்லாம் மாற்றிக்க முடியும். பட் நம்ம டிஃபால்ட்டாக வந்து பண்ண இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு இந்த ஃபாண்ட்லாம் மாற்ற முடியாது. அது ரொம்ப ரொம்ப பிடிக்காத விஷயமா இருந்துச்சு. ரெண்டாவது மீவில் மிஸ் பண்ணுறது வந்து பண்ண தீம்ஸ் தான், வேறு லெவல் தீம்ஸாக இருக்கும், நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். பட் அது வந்து போகிற பெரிய பிரச்சனை இருக்கிறது இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேயும் வந்து பார்த்தா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐகான் பேக்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம், கொஞ்சம் சூப்பரான லுக் கிடைக்கும். என்ன நம்ம லாக் ஸ்கிரீனில் வந்து பண்ண என்ன பண்ணாலும் மாற்றவே முடியாது, பட் மீவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மாற்ற முடியும். ஓகே, இந்த தேர்ட் ஒன் மட்டும் வந்து பார்த்தா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு மாதிரி ஃபாண்ட் மாற்றுறது பார்த்துனா, ஸோ ஃபாண்ட்டு கூட வந்து பார்த்து எப்படியும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் மாற்றுறது, அதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஐகான்ஸ் பேக் போட்டுக்கலாம். ஆனால் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் மீவை டைலர், நான் மிகப்பெரிய ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா மீவை டைலருக்கு. ஸோ ஸ்டாக் ரேட் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க என் ஃபோனில் அந்த ஸ்டாக் டைலர் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மீவி டைலர் வந்து பார்த்து சூப்பராக வந்துருக்கும், அதை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆப் லாக் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நமக்கு ஆப் லாக் வந்து பார்த்து நம்ம வேணா வந்து ப்ளே ஸ்டோர் நிறையா ஆப் இருக்குது, போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக கொடுக்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை வந்து பண்ணால் கேமரா வந்து நம்ம ஏஎஸ் கேமரா வந்து நம்ம டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் லெவல் யூஸ் பண்ணுறக்கோ ஹார்ட்வேர் லெவல் எடுத்து யூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஹார்ட்வேர் லெவல் தான் வந்து பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏஎஸ் கேமரா நம்ம தனி இன்ஸ்டால் பண்ணுவோம். கேமரா வந்து பாருங்கள் கூகுள் கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அந்த கூகுள் கேமரா மட்டும் வந்து பண்ண அந்தளவுக்கு ஒன்று மொக்கையாக இருக்காது, மொக்கையாக இருக்கும். ஏன்னா நம்ம வேணா வந்து பார்த்து நம்ம எல்லாத்தோட ஃபோன் கூகுள் கேமரா தனியாக கிடைக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தா மியோலேருந்து இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் மிஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் பேங்கிங் ஆப்ஸ். பேங்கிங் ஆப்ஸ் வந்து எப்படி இருக்காது, சூப்பராக வந்து இருக்காது. ஸோ பேங்கிங் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ரூட் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடும், டிடெக்ட் பண்ணிடும் உங்கள் ஃபோன் ரூட்டில் இருக்கிறதால இந்த பேங்கிங் ஆப் வந்து ஒர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி நெட்டை வந்து பேட்ச் பண்ணி நம்ம அந்த மெசிக்கில் வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூட் பர்மிஷன் வந்து காட்டாத மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா அது வந்து பண்ண எப்போ மூலம் ஒர்க் ஆகும். பட் பேங்கிங் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் கஸ்டமர் வந்து ரூட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் ஆப்ஸ் வந்து ரூட் பண்ணலாம். ஸோ எல்லா கஸ்டமரும் வந்து பண்ண ரூட்டோட வராது, நம்ம வேணா வந்து பார்த்தீங்கன்னா மெசிக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணி ரூட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தா பெட்டராக இருக்குது. ஸோ பேங்கிங் ஆப்ஸ் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை தான் நான் சொல்லணும் நினச்சா கண்டிப்பாக சொல்லிட்டேன். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு எவர் கஸ்டமர். ஸோ நீங்கள் எதை வச்சு கம்பேர் பண்ணாலும் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல் தான். ஓகே, உங்கள் ஃபோனுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் எக்ஸ்டிஎஃப் ஃபோரம்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டெலகிராமுக்கு வந்து எல்லாத்துக்குமே குரூப் இருக்குது. ஸோ நானே வந்து பண்ண குரூப்பில் தான் எடுத்தேன், ரெட்மி K20 அப்டேட் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நமக்கு லிங்க் கொடுத்துருவாங்க, நம்ம போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோனுக்கு என்ன குரூப் இருக்கோ அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணால் அந்தளவுக்கு கிடைக்காது, எக்ஸ்டிஎஸ் சர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்டிஏ கிடைக்கல நமக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்கும், குரூப் இருக்கும் அங்கே கிடைக்கும். ஓகே, நிறையா பேர் வந்து பண்ணால் கஸ்டமர் ரோம் வீடியோ போடுங்க போடுங்க கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மீவேல இருந்தோம், ஸோ அதால் தான் வந்து பண்ணால் கஸ்டமர் ரோம் பற்றி அவ்வளோக்கா போட முடியல. பட் நான் பேக் டு த கஸ்டமர் ரோம் வந்துட்டேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து பண்ணால் கஸ்டமர் ரோம் பற்றி நம்ம கொஞ்சம் வீடியோ போடுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். டிஎஸ் அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போட நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோவில் தான் என்னால் நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.